வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஞ்ச நாளாக இந்த கேமிங் வேர்ல்டுலேயே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறதே இந்த கவுண்ட் டவுன். உங்கள் டிஸ்பிளேயில் நீங்கள் பார்க்கலாம், இந்த டிஸ்பிளேல ஓடிட்டு இருக்கிற கவுண்ட் டவுன் தான். அது யார் இனிஷியேட் பண்ணுறாங்கன்னா நம்ம ஜிஃபோர்ஸ். அவங்க எதனால பண்ணுறாங்கன்னா, அந்த அசோசியேஷன் ஸ்டார்ட் ஆகி 21 இயர்ஸ் ஆச்சு. அந்த 21 இயர்ஸ்க்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் வி என்டர் த ஃபியூச்சர் ஜாயினஸ் டு செலப்ரேட் த பிக்கெஸ்ட் பிரேக் த்ரூஸ் இன் பிசி கேமிங் சின்ஸ் 1999. அதாவது அவங்க 1999லேருந்து இது பண்ண ஜிபியூஸ் எல்லாத்தையும் இந்த லாஸ்ட் 21 டேஸாக அவங்க சோஷியல் மீடியா பேஜில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோ உனக்கு காட்டுற பாருங்க. அவங்க கடைசியாக போட்ட எல்லா சோஷியல் மீடியாலையும் இந்த இதுதான் ஓடிட்டுருக்கு, காட்டுற பாருங்க. ஸோ இதுதான் அவங்க பேஜு இன்ஸ்டாகிராமில் நான் காட்டுறேன், பாருங்கள். அவங்க 2008, 2007, 2006 அப்படியே ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று விட்டுட்டு வராங்க. இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நம்ம என்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 21 நாளுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஎக்ஸ் 20 சீரீஸ் ஃபுல்லாக முடிவடைகிறது. இப்போ ஆர்டிஎக்ஸ் 30 சீரீஸ் கொண்டு வருவாங்களா மாட்டாங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கொண்டு வருவாங்க கண்டிப்பாக. அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை பற்றி நான் சொல்கிறேன், வாங்க. நான் சொல்கிற ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வர ஆர்டிஎக்ஸ் 30 சீரீஸ்லேயே ஆர்டிஎக்ஸ் 3090 தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட வீடியோ மெமரி எவ்வளோ இருக்குன்றத வந்து கெஸ் பண்ணி பாருங்களேன். நமக்கு தெரிஞ்சு ஒரு 2 GB, 4 GB, 8 GB தான் கிராஃபிக்ஸ் கார்டை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவங்க விட போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 24 GB வீடியோ மெமரியோட. இது பார்த்தீங்கன்னா மெமரி கிளாக் ஸ்பீடு வந்து 19.5 GB/s இருக்க போகுது. அதாவது 5248 கோர்ஸ் வரும். எம்மா எவ்வளோ கோர்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வேணும்னா அட்லீஸ்ட் 350 வாட் பவர் ரிக்குயர்மெண்ட் இருக்கணும். நம்மக்கிட்ட பிசி மட்டும் இருந்தால் பத்தாது, அந்த அளவுக்கு பவர் ரிக்குயர்மெண்ட்டும் இருந்தால் தான் இந்த இது நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு ரன்னாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடச்ச ரெண்டாவது இன்ஃபர்மேஷன், நம்ம எம்எஸ்ஐ இருக்காங்கல்ல, எம்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா நம்ம RX5 எக்ஸாம்பிளுக்கு இந்த RX570 கிராஃபிக்ஸ் கார்டு GB/GB விட்டதை பார்த்தீங்கன்னா, எப்படி அவங்க வந்து எம்எஸ்ஐயில் விட்டாங்களோ அதே மாதிரி இந்த RTX 30 சீரீஸை பார்த்தீங்கன்னா 3070, 3080, 3090 இந்த சீரீஸில் இருக்கிற இந்த 3 GPUவை 29 மாடல்ஸாக ஸ்பெக் வேரி பண்ணுற மாதிரி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது எனக்கு கிடச்ச ரெண்டாவது இன்ஃபர்மேஷன். எனக்கு கிடச்ச மூணாவது இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த RTX 30 சீரீஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன புதுசில் அதோட ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் 1 lakh+ தான் சொல்லியிருக்காங்க. அது கீழே வரவே வராது, மேபி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏதோ ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட், இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிது. இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, இதனால் யார் அஃபெக்ட் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு காம்படிட் பண்ணுற கிராஃபிக்ஸ் கார்டு அதாவது ஆஷூஸ் அந்த மாதிரி பல கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் தான் இதனால. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதை கன்சோல்ஸ் மெயினாக இந்த PS, எக்ஸ்பாக்ஸ் அவங்கெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டேஷன் அண்ட் எக்ஸ்பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சொல்கிறேன், நம்ம PC-யில் கிடைக்கிற FPS அளவுக்குலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதாவது நான் சொல்கிறேன், இப்போ வந்து 120 FPS தான் இந்த பெரிய கேமுக்கே கிடைக்குது தான் இந்த கன்சோல்ஸில். நம்ம PC-யில் பார்த்தீங்கன்னா, நம்ம RTX 30 சீரீஸ் 20 சீரீஸ் அது FPS தூக்கி விட்டுரும். 30 சீரீஸில் கன்ஃபார்ம் 300 FPS வரைக்கும் போகும். இந்த கேமிங்கின் வந்துட்டாங்கனாலே பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக அவங்க பணமெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அதாவது எது பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்குன்னு தான் பார்ப்பாங்க தவிர, கன்சோலாக PC-யெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ RTX எல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குனா அவங்க எது கன்சோலுக்கு போவாங்க. அதனால் கன்சோலுக்கு கொஞ்சம் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லலாம். மூணாவதாக, இது யார் யாருக்கு ஒரு ஹாப்பி நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு கேமர்ஸ்க்கெல்லாம் பெரிய ஹாப்பி நியூஸ், எங்களுக்கெல்லாம் இல்லைப்பா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேட்டு கொடுத்து யார் வாங்க வைப்பதைக்கு, பெரிய பெரிய கேமர்ஸ்க்கெல்லாம் பெரிய ஒரு ஹாப்பினஸ்னு சொல்லலாம் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம், கவுண்ட் டவுன் ஓடிட்டே இருக்கு. September 1, 9 AM அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க, நம்ம அப்போ பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டாகிராமில் எங்கள் பேர்டிகம் அக்கௌண்ட்டுக்கு DM பண்ணுங்கள், கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க.